ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட கல்யாணம் நாளைக்கு தாய்லாந்தில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடச்சிருக்கு அது எங்கே நடக்கப் போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே கல்யாணத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முக்கியமான ஹீரோயினாக இருக்கக்கூடியவங்க தான் வரலட்சுமி சரத்குமார் இவங்களுக்கு ஜூலை ரெண்டாம் தேதி நாளைக்கு நிகோலஸ் தேவ் அப்படிங்கிறதோட கல்யாணம் நடக்க போகுது அண்ட் இந்த ஒரு கல்யாணம் நம்ம நாட்டில் நடக்க போகிறது கிடையாது தாய்லாந்தில் தான் நடக்க போகுது தாய்லாந்தில் ஒரு பிரபலமான பீச்சில் தான் இவங்களோட கல்யாணம் ஏற்பாடு பண்ண செய்யப்பட்டிருக்கு அந்த ஒரு பீச்ல மட்டுமே பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமா ஒரு செட் போட்டிருக்காங்க அதாவது இவங்களோட மேரேஜுக்கு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு டெக்கரேஷன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரபலமான ஒரு நிறுவனத்தின் மூலமா தான் அந்த ஒரு டெக்கரேஷன் போட்டிருக்காங்க அதனால அது ரொம்பவே ஹை செக்யூரிட்டியாகவும் ரொம்பவே கிராண்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுவும் பீச் பக்கத்திலே அந்த ஒரு டெக்கரேஷன் இருக்கு அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு மேலும் இந்த ஒரு கல்யாணம் அங்க நடக்கும் போது செக்யூரிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஏன்னா நடக்க போறது இன்னொரு கண்ட்ரில அந்த அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடியவங்க எல்லாமே மிகப்பெரிய செலிபிரிட்டியாக தான் இருப்பாங்க மோடி அவர்களுக்கு கூட இவங்க இன்விடேஷன் வச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்தில் பார்க்கும்போது அவர் வர்றதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு அப்படிங்கும் போது அங்கே செக்யூரிட்டி அப்படிங்கிறது பன்மடங்கு இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ அந்த பிரம்மாண்ட செட்டுக்கு பக்கத்திலேயே அதை சுற்றி ஒரு சில கிலோமீட்டர்ஸ்க்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அண்ட் அதை தாண்டி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு அந்த இடத்துல கிடையாது கடலில் தான் இவங்களோட சாப்பாடு போட போகிறாங்க அதாவது பிரம்மாண்டமான ஷிப்பை இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் லீஸ் அந்த ஒரு ஷிப்ல தான் செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே மத்தியானம் அறுசுவை விருந்து கொடுக்க போறாங்களாமா பீச்ல கல்யாணம் அண்ட் ஷிப்ல கடல்ல தான் சாப்பாடு அப்படின்னு பிரம்மாண்டமான முறையில தான் இவங்களோட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த விஷயங்கள்லாம் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு அண்ட் நாளைக்கு இதெல்லாம் நேரில் நடக்க போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு நீங்க இந்த மாதிரியான மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கீங்களா அண்ட் இந்த ஒரு மேரேஜ் ஐடியாவை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க வர ஜூலை பன்னெண்டாம் தேதி சங்கர் அவர்களோட இயக்கத்தில் கமலஹாசன் சாரோட நடிப்பில் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு டீம் இறங்கியிருக்காங்க ஏகப்பட்ட இடங்கள்ல ப்ரொமோஷன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்தில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கமல் சார் வந்து ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணியிருந்தார் தான் ஏன் இந்த எந்திரன் படத்தை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரன் படம் கமல்ஹாசன் சார் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அண்ட் அப்ப மிகப்பெரிய அளவில் பட்ஜெட் பத்தல அப்படிங்கிறதுனால அந்த படத்தை டிராப் பண்ணதாக சொல்லப்பட்டுச்சு அதுக்கு கமலஹாசன் சார் விளக்கம் கொடுத்திருந்தாரு எந்திரன் படத்தோட எண்ணம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜியை தாண்டி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னோட கால் ஷீட் அண்ட் இது தாண்டி அந்த படத்தோட பொருட்செலவு கிராஃபிக்ஸ் அப்படின்னு அன்றைய ஒரு தேதிக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அதனால தான் அந்த படம் நாங்கள் பண்ணாமல் விட்டுட்டோம் அண்ட் நான் என்ன நினச்சேன்னா இதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு பண்ண மாட்டாருன்னு நினச்சேன் ஆனால் சடனாக ரஜினி சாரை வச்சு அந்த படத்தை எடுத்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துட்டாரு அப்புறம் யோசித்தேன் ஏன்டா இந்த படம் வேணான்னு சொன்னோம் அப்படின்னு அந்த ஒரு படத்தை என்னை விட ரஜினி சார் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அண்ட் இதுதான் இவங்களோட நட்பு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த படத்தை கமல் சார் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கணக்கின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க